ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமிங் வித் தீலத்தான். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன திருப்பி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சி ரெடீம் கோட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரெடீம் கோடில் வந்து நிறைய பேர் ப்ரோ அது சிங்கப்பூர் சேவருக்கான ரெடீம் கோடு இல்லை ப்ரோ, சிங்கப்பூர் சேவருக்கான ரெடீம் கோடை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், நான் இந்தியன் சேவர் ரெடீம் கோடு தான் ப்ரோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்துட்டு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோக்கில் கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், இது இந்தியன் சேவர் ரெடீம் கோடு நமக்கு கேமுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறைய பேர் அந்த கமெண்ட்டை பார்க்காம திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குழப்பத்தில் இருக்கிறபடியாக நான் வந்துட்டு அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்தியன் சேவர்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில இது இருக்கும், அதாவது ரெடீம் பண்ணலாம்னு போகக்கூடாது பார்த்திங்கன்னா அங்கே பேஜ் எரர்னு வரும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவே இந்த பேஜில் தான் இப்போ கிடக்கும், அதாவது ஏஷியா ரெடீம் கோட் தானே. ஸோ ஏஷியாவே அம்புட்டு பேருமே அந்த ரெடீம் கோடில் தான் கிடப்பாங்க. ஸோ அம்புட்டு அப்படி எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் ரெடீம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால அது இறந்துட்டு வருது. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ அப்போயும் எரர்னு வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சேவர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து கூட்டி கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ கொஞ்சம் டைமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்தியன் சேவரில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்மளோட பஞ்சாயத்துக்கு வரும் சிங்கப்பூர் சேவர். ஸோ சிங்கப்பூர் சேவரில் வந்து என்ன அப்படி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு குளோவால் கிளைம் பண்ண சொல்லி கேட்டாங்க ஒரு இதே மாதிரி அச்சீவ் பண்ணது கேமுக்குள்ள அப்டேட் பண்ணிவிட்டு எல்லா ரிவார்டையும் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு டிக் கொடுத்துட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம கேமுக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போச்சுன்னு எனக்கு தெரில, சரியாக தெரில. 100K மைல்ஸ்டோனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோமான்னு தெரில. மேபி நம்ம வந்துட்டு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மைல்ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கேமுக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அப்டேட் பண்ண விட்டாங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அப்டேட் போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ மேபி இன்றைக்கு வந்துடும். ஸோ கைஸ் ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, சீ யூ கைஸ். நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன்.